Hi, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Freepik அப்படிங்கற ஒரு ஸ்டாக் சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டால டைரக்டா DM பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ இந்த சைட்டை பத்தி வீடியோஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு நீங்க விசிட் பண்றீங்க அப்படினா இந்த சேனலை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கிறேன். சோ இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் போட்டோகிராஃபி பத்தி. ஸ்டாக் போட்டோகிராஃபி அப்படினா நீங்க எடுக்கிற போட்டோஸை either phoneல இருக்கட்டும் கேமராஸா இருக்கட்டும் நீங்க எடுக்கிற photos இல்ல videos நீங்க என்ன பண்ணலாம் stock sitesல நீங்க upload பண்ணி நீங்க அதிலே இருந்து earn பண்ணலாம் சோ அது எப்படி என்னென்ன stock sites இருக்கு அதுல நீங்க எப்படி upload பண்ணனும் அதுல எப்படி வந்து நீங்க earning வந்து எப்படி increase பண்ணனும் அதுல வேற என்னென்ன விஷயங்களா இருக்குன்னு பத்தி ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு stock siteக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பத்தியும் தனித்தனியா டீடைல்டான வீடியோ இந்த சேனல்ல நான் upload பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைச்சீங்க அப்படினா இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க சோ உங்க friends யாராவது photographers இருக்காங்க இல்ல அவங்களுக்கு இது ஏதாவது யூஸ் ஆகும்னாலும் அவங்களுக்கும் இந்த சேனலை என்ன பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல நீங்க எனக்கு ஏதாவது feedback கொடுக்கனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லையா கீழ தெரியிறது என் social media account சோ இதிலேயும் டைரக்டா DM பண்ணி உங்க டவுட்ஸை கேட்கலாம் நான் அதிலேயும் அவைலபிளா இருப்பேன் மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணுங்க சரி வாங்க Freepikல எப்படி account create பண்றது அப்படிங்கறதை பார்க்கலாம் First, Freepik la neenga contributor account create pannuna neenga rendu vidhama create pannalanga onnu indha link okay contributor.freepik.com apdi illa appadina inga avungaloda freepik.com and link irukku pathingala idha click pannittu idhila sell content abdingra option irukku pathingala idha click panni neenga enna pannalam indha contributor account page ku neenga polam okayla So, this contributor account is all stock site first you create image sale all stock site contributor account create okay? So, normal account create image sale contributor account create image upload sale earn So, that's why Freepik contributor account create So, that's why this two ways okay? So in the link in the page you open the page so in the page become a contributor option so click so click three options one Google account link பண்ணி கூட நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம் இல்ல உங்க Facebook link create பண்ணி உங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம் இல்ல உங்க email ID வச்சு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம் சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா email ID வச்சு நான் பண்ண போறேன் சோ email என்னோட email ID கொடுக்கிறேன் அடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்றேன் ஓகே இப்போ சைன் அப் கொடுக்கிறேன் சோ terms and conditionல என்ன பண்ணுங்க accept the terms and condition அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அத கிளிக் பண்ணுங்க சோ செகண்ட் ஸ்டேஜ்ல information கேக்குறாங்க So, this is the username. So, username is automatically added. So, this is the username. That is the website. So, website is So, we blank out. So, country is India. So, India. That is professional portfolio. That is Shutterstock, iStock, Adobe. This is the portfolio. So, here we are. Okay, you personal portfolio manage So, number stock, Shutterstock, iStock, Getty images, Adobe, account. So, that's portfolio URL. Okay, so portfolio URL. அடுத்து social media instagram அதெல்லாம் இருந்துச்சு அப்படினா நீங்க இது கொடுக்கலாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம் சோ நெக்ஸ்ட் third option ஓகேங்களா சோ வெல்கம் பண்றாங்க இப்போ வந்து you are almost ready to start uploading சொல்லிட்டாங்க சோ நம்ம என்ன பண்றோம் start uploading அப்படிங்கற ஆப்ஷன் கொடுக்கிறோம் சோ இது எடுத்தோம்னா just ஒரு என்ன சொல்றாங்க ஒரு சின்ன டூர் மாதிரி அந்த வெப்சைட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கற மாதிரி இதல காமிக்கறாங்க So start onboarding அப்படிங்கற மாதிரி சொல்றோம். So என்ன சொல்றாங்க validate your profile அப்படிங்கறத first option சொல்றாங்க. அடுத்து எங்க போய் upload பண்ணனும் அப்படிங்கறது மேல ஒரு option இருக்கு அப்படிங்க சொல்றாங்க. அது மாதிரி how to upload resources அப்படினு கேக்குறாங்க. So இதுல வந்து பாத்தீங்க அப்படினா எப்படி வந்து என்னென்ன மாதிரி ஃபோட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன रिक्वायरमेंट அப்படிங்கிறது இதல சோ இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க நம்ம அதல பின்னாடி பாப்போம் சோ அடுத்து என்ன சொல்றாங்க நீங்க எப்படி வந்து டைட்டில் அண்ட் டாக்ஸ்லாம் எங்க ஆட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அது எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து வெயிட் ஃபார் ரிவ்யூ சோ எங்க போய்ட்டு உங்க இமேஜ் ரிவ்யூவா இருக்கிற இமேஜ்ல எங்க செக் பண்ணனும் அப்படிங்கறத இதல சொல்றாங்க இங்க காமிக்கிறேன் அப்படி சொல்றாங்க தென் இங்க தான் அண்டர் ரிவிஷன்ல இருக்கும் அப்படினு சொல்றாங்க if you are published na so இங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா சோ இப்போ இதுதான் வந்து உங்க ஃப்ரீபிக்ல கான்ட்ரிபியூட்டர் அக்கவுண்டுக்கான ஹோம் பேஜ் ஓகேங்களா சோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ இதுல டேஷ்போர்ட் வந்து இதுதான் அதுல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்க அப்படினா நீங்க எங்க அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது நீங்க என்ன மாதிரி இமேஜ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே காமிக்கறாங்க சோ வேர்ல்ட் போட்டோகிராஃபி டே வருது போருக்கு அது லேபர் டே வருது சோ அதுக்கு சம்பந்தமா நீங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் அடுத்து வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்கு சம்பந்தமா நீங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் அடுத்து ஹாலோவன் வீக்ஸ்லாம் அடுத்து வரும் சோ அதுக்கு ரிலேட்டடான போட்டோஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படினே இது சொல்றாங்க அதுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்கு so இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்குற மாதிரி அவங்க கேக்குற போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படினா அதுவும் நீங்க அப்லோட் பண்ணலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி AI கிரியேட்டட் இமேஜ் இருந்துச்சுனா அதையும் நீங்க அப்லோட் பண்ணலாம் இங்க சோ இங்க என்ன இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் எவ்வளவு earn பண்ணிருக்கீங்கங்கறத இங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி எவ்வளவு டவுன்லோட் ஆயிருக்கு இங்க பாத்துக்கலாம் உங்க போட்டோஸ்க்கு லைக்ஸ் வந்துச்சுனா எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் நீங்க டோட்டலா எவ்வளவு ஃபைல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க லாஸ்ட் மந்த்ல மட்டும் எவ்வளவு அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க கீழ இருக்கு அப்படிங்கறதை இங்க சொல்றாங்க so வேற என்ன இருக்கு இங்க பப்ளிஷ்ட் ஃபைல்ஸ் அதாவது உங்க போட்டோஸ் அப்லோட் ஆகி அது ரிவ்யூ ஆகி இது ஓகே ஆயிடுச்சுனா இங்க இருக்கும் அப்படினு சொல்றாங்க அப்புறம் இதுல வந்து பாத்தீனா most downloaded in last month so last monthல என்ன மாதிரி இமேஜ்லாம் நிறைய டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கலாம் அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீனா கண்டென்ட் சஜஷன்ஸ் கொடுக்கறாங்க so என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இன்னும் இப்ப வர வீக்லயோ இல்ல வர மந்த்லயோ அதிகமா டவுன்லோட் ஆகும் அப்படிங்கறத சோ இங்கே உங்களுக்கு சொல்றாங்க சோ இத வச்சு கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம் இமேஜ் அப்லோட் பண்ணலாம் நீங்க நிறைய earn பண்ணலாம் அப்புறம் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இதுல எல்லாம் டாப் ரேங்கிங்ல இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் வந்து இங்க வந்து இது பண்றாங்க சோ இவங்களை போய் நீங்க பாத்தும் உங்களுக்கு ஒரு ஐடியா கெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து டேஷ்போர்ட்ல இருக்கிற விஷயம் ஓகேங்களா அப்புறம் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணீங்கனா இதுல வந்து எவ்வளவு சப்மிட் பண்ணிருக்கீங்க இல்ல சப்மிட் பண்ணாம எவ்வளவு இருக்கீங்க அண்டர் ரிவிஷன்ல எவ்வளவு இருக்கு ரிஜெக்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க பப்ளிஷ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது சோ இத நீங்க பாத்துக்கலாம்னு சொல்றாங்க ஸ்டேட்ல வந்து ஜெனரல் அப்புறம் கான்ட்ரிபியூட்டர் ரேங்கிங் இருக்கு சோ ஜெனரல் கிளிக் பண்ணீங்கனா இதுல பெர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க சோ எவ்வளவு earn பண்ணிருக்கீங்க எவ்வளவு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லிக்கலாம் லாஸ்ட் மந்த் டேட்டா மட்டும் வேணும்னா இத எடுத்துக்கலாம் இல்ல இயர் டு இயர் ஒவ்வொரு இயருக்கும் தனியா வேணும்னா இங்க நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க அதுக்கு அப்புறம் கான்ட்ரிபியூட்டர் ரேங்கிங் சோ உங்களோட என்ன ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க இப்போதைக்கு நீங்க 0ல இருக்கீங்க சோ ஒருவேளை இமேஜ் இந்த ரேங்கிங் எப்படி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரியல இமேஜ் நீங்க உங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற இமேजेसோட போர்ட்ஃபோலியோட சைஸ பொறுத்தா இல்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆன விஷயத்தை பொறுத்தா அப்படிங்கறத பத்தி எதுவும் தெரியல சோ நம்ம என்னன்னு செக் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ 1.75k வச்சிருக்காரு ஒரு 44k ஒரு 1 மில்லியன் வச்சிருக்காரு ஆனா third placeல இருக்காரு சோ மேபி இது வந்து டோட்டல் டவுன்லோட் சப்போர்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது டவுன்லோட் பொறுத்து தான் இங்க டவுன்லோட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிட்டே வருது ஆனா இவர் 4k தான் டவுன்லோட் ஆயிருக்கு இவர் 69 மில்லியன் இருக்கு சோ இது நம்ம பாப்பா அடுத்த வீடியோஸ்ல நான் இத பத்தி full detailed-ஆ சொல்றேன் ஓகேங்களா full-ஆ நான் அப்லோட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி சோ இங்க நீங்க சர்ச் பண்ணி இங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா இன்வாய்சிங் அண்ட் அக்ரிமென்ட் சோ இன்வாய்சிங்னா தனியா ஒரு tab ஓபன் ஆகுது சோ இது நம்ம பின்னாடி பாப்போம் ஓகேவா அப்புறம் கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் சோ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க வெக்டார் கைடன்ஸ் PSD கைடன்ஸ் போட்டோ கைடன்ஸ் மெட்டா டேட்டா கைடன்ஸ் அப்படினு கொடுக்கறாங்க அப்புறம் கண்டென்ட் contact support-ங்க நான் கண்டென்ட்னு படிச்சிட்டேன் contact support. So உங்களுக்கு எதுவும் இஷ்யூவா இருக்கு உங்களுக்கு எதுவும் கான்டாக்ட் பண்ணனும் அப்படினா இது பண்ணி இங்க கேட்டகரிஸ் நிறைய வச்சிருக்காங்க சோ உங்க இஷ்யூ வந்து எந்த கேட்டகரியில வருன்னு பார்த்துட்டு அத கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடியை கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க போருக்கு சூப்பர் ஓகே அப்புறம் visual trends அப்படினு இருக்கு சோ இது new 2023 இது எதுக்கு வச்சிருக்காங்க சோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி போட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறதை நீங்க இத பார்த்தே நீங்க தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கற மாதிரி குடுக்குறாங்க என்ன மாதிரி போட்டோஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு என்ன மாதிரி போட்டோஸ் உங்களுக்கு அதிகமா டவுன்லோட் ஆகுது அப்படிங்கறதை வச்சு சோ இதுலயே உங்களுக்கு சொல்றாங்க அவங்க அப்புறம் வெக்டார் எடுத்துக்கினா என்ன மாதிரி வெக்டார் இமேजेसலாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது என்ன டைப் ஆஃப் அப்படினு சொல்றாங்க pst trends சோ pst னா photoshop ஃபைல்ஸ்ங்க ஓகேங்களா சோ அது அடுத்து icon trends so iconலாம் நீங்க கிரியேட் பண்றவங்க இருந்தா அப்புறம் font நீங்க இதெல்லாம் put பண்ணலாம் சூப்பர் 3D trends so 3D images அப்புறம் palette trends so in palette ஏதாவதுனா அப்புறம் viva magnet ஓகே so இந்த மாதிரி எல்லாம் ட்ரெண்ட்ஸா இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க ஓகே So, this is Freepik contributor account create vara vishayam okayla ipdi da home page irukku so idhila indha option la irukku okayla so ungalku ekane solliruken enna option irukku so matha andha option pathi la na detailed adutha video la solren okayla adhe mari inge vandu pathinga appadina unga profile click panna idhila contributor profile nu or option irukku appo billing information irukku so contributor profile create panninga appadina ungala profile theriyudhu okayla My billing information na ninga idla poi ungala billing information idella kudukalam so one pathina thanitheniya na video pandra kandipa so ippodiki idu vandu just or account creation eppadi pandrathu abinga pathina video so ipdi da ninga account create pannum so adutha idla vandu eppadi vandu nama vandu image upload pannum appo billing information eppadi vandu nama upload pannum appo vandu or image upload pannadukku appo enna vishayangal la nadakkudu abinga pathi ovvonukkum future la na ovvonukkum thanithaniya video potta adutharadhu indha free pick patti da na videos panna poren so adutharadhu na ovvonukkum detailed na pandren okayla so idu da free pick la neenga contributor account create pandra method okayla so romba easy ah dhaan kuduthirukkranga so onnum ungala vandu romba kashtalam padathala neenga or 5 image upload panni adu verify aanadukku appuram da ungala account create aavum abingiradala eduvume solala just unga information koduthu neenga account create panna poringa avladha அதுக்கு அப்புறம் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படிதான் இதுல கொடுத்து இருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சோ இன்னும் வர வீடியோல அடுத்த விஷயங்கள் இந்த என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கலாம் ஓகேங்களா சோ அவ்வளவுதாங்க Freepik வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது சோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல நீங்க எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லையா கீழ தெரியுற சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் சோ இதிலேயும் டைரக்ட்டா டிஎம் பண்ணி உங்க டவுட்ஸை கேட்கலாம் நான் அதிலேயும் அவேலபிளா இருப்பேன் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நம்ம வேற வீடியோல இல்லல Freepik லே அடுத்து வந்து எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது பார்த்தாச்சு இப்போ Freepik ல அடுத்து வந்து எப்படி வந்து இமேஜ் அப்லோட் பண்றது பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பை